உயிர் தந்த தந்தைக்கும் உடல் தந்த தாய்க்கும் தன்மானத்தையும் தத்துழிவையும் தந்த தமிழுக்கும் மற்றும் என் கண்ணான கண்மணிகளாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். நான் உங்களின் வெற்றி கூட்டாளி ஸ்காலர்ஷிப் மாஸ்டர் மதிராஜ் பேசுகின்றேன். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் எனக்கு மாணவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்ற கடிதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கொண்ட மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, இன்றைய தினம் வந்து பார்த்தீர்கள் என்றால் பட்டிகலோவில் இருந்து யான்சிகா என்கின்ற மாணவி எங்களுடைய ஜுவராணி கோட்டைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அவர் தன்னுடைய கடிதத்தில் என்ன அனுப்பியிருக்கின்றார், என்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் வளமை போல பார்ப்போம். கோ ஜான்சிகா, வண்டிங்ஸ் லேன், மட்டக்களப்பு, 9/7/2021 அவர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அன்புக்குரிய ஆசானுக்கு, நான் நலமாக உள்ளேன். நீங்கள் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு மாலை வேளை வகுப்பின் போது கூறும் அறிவுரைகள் மிகவும் பொன்னானது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லித்தரும் கல்வி எழுச்சி பாடல் என் மனதை கவர்ந்துள்ளது. எங்களை வழிநடத்தும் ஆசானாகிய நீங்கள் ஒவ்வொரு பாட விடயத்தையும் மிகவும் விளக்கமான முறையிலும் தெளிவாகவும் சொல்லித்தருவது மிகவும் நன்றாக இருக்கின்றது. குரு வணக்கம் கூறும் முன்னே நாம் தாய் தந்தையரை மதிக்கும் பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூறுவது எனது காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. உங்களது இச்சேவையானது எதிர்கால சந்ததியினர் பலரை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்து வாழ்வில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கனம் உண்மையுள்ள மாணவி கோ ஜான்சிகா என்று அவர் தன்னுடைய கடிதத்தினை நிறைவு செய்திருக்கின்றார். எங்களுடைய வகுப்பிலே பார்த்தீர்களாக இருந்தால் நடைபெறுகின்ற விடயத்தினை அவர் அனுபவித்து இந்த கடிதத்திலே எழுதியிருப்பதை நாம் கண்ணூராக காணக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜான்சிகா, மென்மேலும் வளர்ந்து ஒரு சிறப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவனுடைய பரிபூர்ணமான கிருபையை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அன்பு கொண்ட பெற்றோர்களே மற்றும் அன்பு கொண்ட மாணவ மாணவிகளே, எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற கடிதங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டி கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய கடிதம் உங்களுக்கும் அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற விடயங்களை வெளிக்காட்டிய விதம் உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் செய்து நீங்கள் அவர்களுக்கு ஆதரவினை வழங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நான் உங்களை எனக்கு கிடைக்கப்படுகின்ற கடிதங்களுடன் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வெற்றி கூட்டாளி ஸ்காலர்ஷிப் மாஸ்டர் மதிராஜ். நன்றி, வணக்கம்.